இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தானதின தியானத்தின் போல வாயுங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 47:12, த புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் நம்பர் 47:12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புஷிப்பு காண சகல விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்குற வார்த்தை அதுதான். ஆலயத்திலிருந்து புறப்பட்ட அந்த நதி, அந்த தண்ணீர், அது பாய்ந்து வருகிற எல்லா இடங்களிலேயும் அது புதிய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலிருந்து நமக்கு அருளப்படக்கூடிய ஆசீர்வாதங்கள் புதிய புதிய நன்மைகளாக, புதிய புதிய ஆசீர்வாதங்களாக, அவைகள் மெருகேற்றப்பட்டவைகளாக, அதுவரைக்கும் செழிப்பை பார்க்காது, அதுவரைக்கும் மேன்மையை பார்க்காது, அதுவரைக்கும் உயர்வை பார்க்காத காரியங்களிலே புதிய கனிகளை கொடுக்கத்தக்கதாக தேவன் உங்கள் குடும்பங்களை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் உத்தியோகத்தை, உங்கள் ஊழியத்தை, சபையை, உங்கள் ப்ராஜெக்டை, உங்கள் வேலையை, உங்கள் படிப்புகளை, கர்த்தர் உங்கள் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. புது கனிகளை, மாதந்தோறும் புது கனிகளை. அது ஒரே விஷயத்தை நாம் பிடித்து கொண்டு போவது அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய கனிகளை. இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. ஆலயத்திலிருந்து புறப்பட்ட அந்த நதி பாயும் இடமெங்கும் அது அவன் ஸ்தோத்திரம் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் புதிய புதிய கனிகளையும், ஒன்றை அனுபவிக்க ஒன்றை பெற்றுக்கொள்ள, ஒன்றை அனுபவிக்க ஒன்றை பெற்றுக்கொள்ள, ஒன்றை அனுபவிக்க தேவனுடைய கரத்திலிருந்து எதிர்பார்த்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிற, அவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவரை நோக்கி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் புதிய கனிகளை கொடுக்கத்தக்கதாக தேவ நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் மேன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் இன்றைக்கு உங்களை கனப்படுத்தட்டும், மேன்மைப்படுத்தட்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுக்கத்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கிருபை தாரும் பலப்படுத்தும். தேவனுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆச்சரியமான தேவ நன்மைகள், தேவனுடைய கிருபைகள் உங்களுடைய பிள்ளைகளை மூடியிருப்பதாக. புதிய கனிகளை இந்த நாளிலே அவர்கள் கொடுக்கத்தக்கதாக கனியுள்ள வாழ்க்கைக்கு நேராக இப்படி பிள்ளைகளை நடத்தும். நிறைந்த நன்மைகள், நிறைந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகிட்டு விட்டு ஜெபிக்கிறேன். கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். மே காட் பிளெஸ் யூ. காட் வில் பி வித் யூ. ஆமென்.